Praise the Lord, Hallelujah, Sotiram, 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 Sotiram. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்று 2022 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். நேற்று முழுவதாக கர்த்தர் நம்மளை பாதுகாத்ததை நினைத்து கரங்களை தூக்கி கர்த்தருக்கு முன்பாக நன்றி செலுத்துவோமா. ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நேற்று ராத்திரியில் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறாண்டவரே. நிம்மதியோடு தூங்கும்படி கிருபை செய்தார், அதற்காக நாங்களும் துதிக்கிறாண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் எங்களை எழுப்பதற்காக ஸ்தோத்திராண்டவரே. நன்றியோடு நாங்களும் துதிக்கிறாண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் கர்த்தர் எங்களை கர்த்தாவை ஜெயத்தோடு கர்த்தாவை எங்களை வழிநடத்தும் கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்களும் துதிக்கிறப்பா, நன்றி செலுத்துகிறாண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திராண்டவரே, ஹாலேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவேஷ்குள்ளாக எங்களை எப்பொழுதும் அவன் வெற்றியோடு எங்களை வழிநடத்துகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே. நன்றியோடு நாங்களும் துதிக்கிறாண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையிலும் கர்த்தருடைய கிருபையை நாங்கள் அனுபவிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தார். கர்த்தர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கர்த்தருடைய அன்புக்காக, இரக்கத்துக்காக, தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறாண்டவர். இதுவரை எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. இதுவரை எங்களை நடத்தின உம்முடைய கிருபைக்கு நன்றி. உம்முடைய உண்மைக்காக நாங்களுமே துதிக்கிறாண்டவரே. ஆமென். கர்த்தர் எங்களுக்கு போதுமானவர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன், அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் கரம்பிடுத்து நடத்துகிற கர்த்தர் எங்களுக்கு போதுமானவர், அதற்காக நாங்களும் துதிக்கிறாண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரப்பா. கர்த்தருடைய பெரிய கிருபைக்காக நன்றி, மிகுந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆராதிக்கிறாண்டவரே, நாங்களும் துதிக்கிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. 47ஆம் சங்கீதம், அதோட ஆமீன் 1வது வசனம், சகல ஜனங்களே கைகுட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சகல ஜனங்களே கைகுட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஆமீன். இன்று காலை வேளையில் நாம் ஆர்ப்பரித்து கர்த்தர் நாம் துதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். உன்னதமானவராகிய அவன் கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். அதோட அவன் 5, 6, 7 வசனங்கள் ஸ்தோத்திரம். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயிரை எழுந்தருளினார். அவன் தேவனையே போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவையே போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரே போற்றி பாடுங்கள். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நேற்று முழுது எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி செலுத்து. நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி. ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் எங்களை கரம் பிடித்து ஜெயத்தோடு நடத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த மெசேஜை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவர் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டார், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர் வேலை செய்யற இடங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா இடங்களும் இவர் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டவரே. கர்த்தரோட நாமத்துக்கு அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரோகிகளும் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்போதே குணமாகட்டும், பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். ஹாலலுயா, வலது ஆமீன், ஸ்தோத்திரம். முழங்கால் வலிக்கிற அவனை ஒவ்வொரையும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். அவன் எல்லா நீல் ஜாயின் ஆமீன் ஸ்வெல்லிங் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இப்போதே விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி சொல்லு. கால சம்பந்தமாய் ரோகத்தால் பாரப்படுகிற ஒவ்வொரையும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கர்த்தர் அற்புதங்களை செய்யும். நிம்மதியோட கர்த்தாவை சமாதானத்தோட ஆரோக்கிய நடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும். கால்கள் மேல் பலம் வியாபரிக்கட்டும் ஆண்டவரே, கால்கள் மேல் பலம் இறங்கட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தாவே, பண சம்பந்தமாக இருக்க தேவைகள் மேல் கர்த்தருடைய அற்புதங்கள் வெளிப்படட்டும். அவன் திருமணத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரையும் கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். ஏற்ற நாளில் அவன் ஏற்ற நேரத்தில் கர்த்தருடைய அற்புதம் வெளிப்படட்டும், திருமணம் நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் வழிகளை திறக்கும் அப்பா, அற்புதங்களை செய்யும். ஆமென். ஹால, நேற்று ஆசீர்வதித்த கர்த்தர் அவன் நாளையும் ஆசீர்வதி
நிற்பதற்கு கர்த்தர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் கல்கிற நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அபரிமிதமா விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் எப்போதும் உங்களோடு கூட இருப்பதாக அதற்காக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். இன்று நமக்கு மீட்டிங் இல்லை, நாளை ராத்திரியில் 9:30 மீட்டிங் இருக்க. ஆமென். நிச்சயமாக அந்த மீட்டிங்கில் நீங்கள் ஆமென் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேற்று மீட்டிங் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென். நாளையும் கர்த்தர் நமக்காக அற்புதங்களை செய்வார். ஸ்தோத்திர பாலலூயம். ஆமென். தேவ வசனத்துக்கு முன்பாக நாம் கடந்து வருவோம். ஆமென். ரெண்டு திமத்தியையும் ஆமென் அதோட 3:11 ஸ்தோத்திரம். அந்தியோக்கியா, இக்கோனியா, லூஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ ஆமென் துன்பங்களையே சகித்தேன். இவை எல்லாவற்றில் நின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நமக்கு தெரியும். திமோத்தியை என்றது ஆமென் பவுல நேசிக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆமென் வாலிபரான ஒரு நல்ல ஊழியக்காரன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. திமோத்தி எப்படி நடக்க வேண்டும், எப்படியெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்றதையெல்லாம் இந்த ஆமென் ஹல்லேலூயா நிருமத்தில் ஆமென் திமோத்தியுக்கு கத்து கொடுக்கிறது நம்ம வாசிக்க முடியும். சோ ஆமென் திமோத்திய பார்த்து பவுல் சொல்ல, நான் எப்படியெல்லாம் எதெல்லாம் கஷ்டத்திலூடு நான் கடந்து போயிருக்கிறாய் என்பதையும் நீ அறிந்திருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் என் வாழ்க்கையை ஆமென் வந்துவிட்டார் என்றாலும் ஹல்லேலூயா கர்த்தர் அது எல்லாற்றில் நின்றும் ஆமென் கர்த்தர் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார். ஹல்லேலூயா. இவை எல்லாவற்றில் நின்றும் கர்த்தர் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார். பலப்போது நாம் இப்படி நினைப்பார், நாம் தேவோட பிள்ளைகள் ஆனதுக்கு பின்பு ஆமென் நம் கர்த்தரோடு கூட நடக்கும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த வலியோ எந்த பாரங்களோ எந்த பிரயாசங்களோ கஷ்டங்களோ வராது என்று ஒரு ஆமென் ஒருவேளை நாம் நினைப்பார். ஹல்லேலூயா. ஆனால் அதற்கெல்லாம் கர்த்தரோட வசனம் சொல்லுகிறார். அதோட 12 அன்றும் கிறிஸ்துவேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை ஈயோபே குறித்து நாம் வாசிக்கும் போது ஆமென் கர்த்தருக்கு முன்பாக ரொம்ப பயபக்தியோடு நடந்த ஒருவர். ஆமென் ஹல்லேலூயா. ஆனால் அவர் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் கடந்து வந்தது. பவுலு சொல்றது போலதான் ஆமென் யாம் யோபின் வாழ்க்கையில் வந்துவிட்டது. ஆனால் யோபு சொல்றார், அவ எல்லாவற்றிலும் யோபியும் கர்த்தரை விடுவித்தார். அப்ரஹாமே பாருங்கள் ஹல்லேலூயா, அவருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ வருஷம், 25 ஹல்லேலூயா பிள்ளை இல்லாமல் ஹல்லேலூயா ஆமென் அந்த வாக்குத்தத்துக்காக காத்து ஆமேன் ஹல்லேலூயா தேவனோடு கூட சேர்ந்து நடந்தது. யோசேப்பை பாருங்கள் ஹல்லேலூயா, ஒரு நல்ல வாலிபன் ஹல்லேலூயா ஆமென் தரிசனமுள்ள ஆமென் ஹல்ல தேவ பக்தியில் நடக்கிற விசுத்தியில் ஆமென் ஹல் பரிசுத்தமானாய் இருந்த ஒருவர் ஆமென். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அவையெல்லாவற்றிலிருந்தும் யோசேப்பையும் கர்த்தர் விடுவித்தார். தாவீது சொல்கிற, நான் எல்லாம் ஆமென் நான் கர்த்தரே ஆமென் ஹல்ல கூப்பிட்டேன், என்னுடைய சகல கஷ்டங்களிலிருந்தும் கர்த்தர் என்னை விடுவித்திருக்கிறார். ஹல்ல நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையத்திலூடு நீங்கள் கடந்து போகிறவர்களாக இருந்தால் ஆமென் நீங்கள் ஏதாவது ஒரு வலி வேதனையிலூடு நீங்கள் கடந்து போகிறவர்களாக இருந்தால் பயப்படாதே, அதில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆமென் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனோட வசனம் இதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென் தேவ பில் ஆமென் ஆமென் விசுத்தமான பரிசுத்தமான்களாக இருக்கிறவரோட வாழ்க்கையும் இதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லா கஷ்டத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமீன். இதுதான் நம்முடைய சாட்சியமாக இருக்க வேண்டியது. அல்ல நாம் எப்படிப்பட்ட எந்தெல்லாம் ஆமீன் ஏதெல்லாம் நாம் கஷ்டங்களோட கடந்து போனாலும் கர்த்தர் நம்மளை அதிலிருந்து விடுவிப்பார். ஹல்லேலூயா. லாசரோட பவனத்தை பாருங்கள். ஹல்லேலூயா. லாசர் ஆமீன் ஸ்தோத்திரம் வந்து அந்த இடத்துல அந்த பவனத்தில் வந்து தங்குற ஒரு இடம், ஆகாரம் ஆமீன் சாப்பிடுகிற ஒரு இடம், ஆமீன் கழிக்கிற ஒரு இடம். ஆனால் லாசர் ஹல்லேலூயா வியாதினால் நோயினால் பாரப்பட்டு கிடக்கும் போது உனக்கு பிரியனாயிருக்கிற லாசர் அவன் வியாதியால் பிடிபட்டு இருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு எழுதி அனுப்பும் போது ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. லாசர் ஹல்லேலூயா கர்த்தரே ஆமென் ஏற்றுக்கொண்ட கர்த்தர் ஆமென் தாமசமாயிருந்த இடம் ஆமென் அவருக்கு சொந்த ஒரு பிரியனாயிருந்த லாசர் அவர் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தது ஆமென் ஏன்னா கர்த்தர் அதிலிருந்து விடுவித்தார். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்தார். இன்று காலை வேளையில் பிரியமானவர்கள் உங்களுடைய சகல கஷ்டங்களிலிருந்தும் உங்களை விடுவி
ஜீவிக்கிற கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் ஏதாவது ஒரு துன்பம் அவன் தூக்கங்களிலூட கடந்து போகிறவர்களாக இருந்தால் அவன் இதா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற, உங்களுடைய சகல கஷ்டத்தில் இருந்தும் கர்த்தர் உங்களை விடுவித்து அதிலே இருந்து உங்களை நீங்களாக்கி விடுகிற கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறான். உங்களுடைய தலையில் இருக்கிற ஒரு முடி போலும் தாழ விடாதபடி ஆமீன், அது தேவன் அறியாமல் அது நடக்க மாட்டார் என்று சொல்லி இருக்கிறார், எழுதியிருக்கிறார். அப்படிங்கென்றால் ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அறிகிற தேவன், உங்களுடைய ஒவ்வொரு நினைவுகளையும் உங்களுடைய ஒவ்வொரு நடப்புகளும் அறிகிற தேவன், நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எவ்வளவு ஆமீன் பாடுகள் இருந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அது எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எத்தனை பேர் சொல்லுவார், என்னுடைய சகல கஷ்டங்களில் இருந்தும் சகல துன்பங்களில் இருந்தும் பாடுகளில் இருந்தும் கர்த்தரனை விடுவிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வளருவோம், நாங்கள் அதிகரிப்போம், நாங்கள் பெருகுவோம். ஒரு மகத்தமாக இருப்பார். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.